ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து நான் வந்து வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி ஒரு கேக் ட்ரை பண்ணேன். அதோட ரெசிபி தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பாப்பாக்கும் சேர்த்து வந்து ஒரு ரெட் வெல்வெட் கேக் தான் ட்ரை பண்ணேன். அதோடய ரெசிபிஸ் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கேக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு பட்டர் மில்க் தேவை. அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒரு 100 ml வந்து பால் வந்து வாமா மிதமான சூட்டில் கை உப்பு இருக்கிற சூட்டில் வச்சுட்டு அதில் 1 tablespoon அளவுக்கு லெமன் சேர்த்துட்றேன். அப்போ இந்த மாதிரி திரிஞ்ச மாதிரி வந்துடுவோங்க. இது சேர்த்தா வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் மாய்ஸ்டாகவும் இருக்குன்றதுனால இந்த மாதிரி எடுத்து தனியாக வச்சிட்றேன் ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து எக்கு வந்து 3 முட்டை வந்து எடுத்திருக்கேன் இந்த கேக் பண்ணுறதுக்கு. ஸோ 3 முட்டையை ஃபஸ்ட்டு நம்ம உடச்சிட்டு அதோட மஞ்சள் கரு மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி குழிக்கரண்டி வச்சு நீங்கள் இல்லை குழியாக இருக்க ஸ்பூன் வச்சு கூட மஞ்சள் கருவை தனியாக ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். அடுத்து முட்டையோட வந்து வெள்ளைக்கரு மட்டும் இருக்குல்ல, அதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பீட்டர் வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிப்போம். ஒரு 3 to 4 minutes வரைக்கும் நல்லா வந்து அது ப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறம் வெள்ளைக்கரு வந்து நல்லா வந்து சாஃப்டாக நல்லா ப்ளஃபியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மஞ்சள் கரு சேர்த்துட்டு அதையும் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரித்து வச்சிருந்தோம்ல மஞ்சள் கரு, இப்போ நான் அதையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு வந்து இதையும் ஒரு 3 நிமிஷம் போல் வந்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ பீட்டர் வச்சு இல்லை கையில் பண்ணால் கூட நல்லா வந்து அந்த 2 முட்டையோட மஞ்சள் கரும் வெள்ளைக்கரும் நல்லா ப்ளஃபியாகிற அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுமே ஓரளவு நல்லா ப்ளஃபியாக ஆரம்பிக்கிறப்ப வந்து இது கூட வந்து ஒரு 25 ml ஒரு கப் அளவுக்கு, சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஒரு வட்டி கலந்ததுக்கப்புறம் அது கூட அதே கப்பால் 1 cup அளவுக்கு உருக்கிய வெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக ஹீட் பண்ணிட்டு அதையும் நம்ம சேர்த்துருக்கேன். இப்போ பட்டர் சேர்த்துட்டு பட்டர் அப்புறம் அந்த வெண்ணெய் நம்ம சேர்த்து ஆயில் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு 1 நிமிஷம் போல் நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட 1 cup அளவுக்கு கரெக்டாக 100 gram அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. அந்த கிளிப்ஸ் மட்டும் வந்து கரெக்டாக வந்து ரெக்கார்ட் ஆகலை எனக்கு, அதனால் வந்து காட்ட முடியல. இப்போ ஆயில் சுகர் அப்புறம் வந்து அந்த முட்டை எல்லாமே சேர்ந்து நல்லா வந்து ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வர அளவுக்கு வந்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா ப்ளஃபியாக வந்ததுக்கப்புறம் இது கூட 1 tablespoon அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு எல்லாருக்குமே வெனிலா ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் சேர்த்துருக்கேன். அடுத்து கூடவே வந்து 1 tablespoon அளவுக்கு ஹனி தேன் சேர்த்துக்கோங்க. இது எதுக்கு சேர்க்குறோன்னா கேக் வந்து நல்லா வந்து அந்த ஈரப்பதமாக அந்த மாய்ஸ்டாகவே இருக்கும், சாப்பிட்றப்பே நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குன்றதுனால வந்து அந்த 1 tablespoon அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா வந்து 1 நிமிஷம் போல் நம்ம பீட் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம சேர்த்து வச்சுருக்க பட்டர் மில்க் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சோம்ல, அதையும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு 1 second அதை எல்லாத்தோடய கலக்கிற அளவுக்கு வந்து பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பீட் பண்ணிடாதீங்க, அது வந்து அதோடய டெக்ஸ்சர் மாறிடும். ஜஸ்ட்டு 1 second நல்லாவே கலக்கிற அளவுக்கு வந்து பீட் பண்ணால் போதும். இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிவிடுவோம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து சலிச்சுட்டு தான் சேர்த்துக்க போகிறோம். ஸோ அதனால் ஒரு இந்த மாதிரி ஃபில்டர் வச்சுட்டு அதில் வந்து மைதா மாவு வந்து கரெக்டாக 2.5 cup அளவு சேர்த்துக்கோங்க. இதே கப்பால் 2.5 cup அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மைதா மாவு சேர்த்துட்டு கூடவே 1 tablespoon அளவுக்கு சாக்கோ பவுடர் கொக்கோ பவுடர் சேர்த்துப்போம். கூடவே 1 tablespoon அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 tablespoon அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா சலிச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம மிக்சர் கூட கலந்துக்கலாம். ஏன்னா சலிக்காமல் கலந்தோனா கேக்கில் வந்து நிறைய லம்ஸ் அந்த கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா சலிச்சுட்டு சேர்த்துப்போம். இப்போ நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ஸில் வந்துட்டு நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நம்ம வேலண்டைன்ஸ் டேக்கு பண்ணுறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் கேக் சொல்லிவிட்டு நான் ஒரு மாதிரி இது பிங்கிஷ் கலராக இருக்கும் அதுலேருந்து ஒரு 2-3 drops வந்து சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் மாவெல்லாம் சளிச்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து எந்த கட்டியும் இல்லாமல் வந்து மாவு ரெடி பண்ணிடலாம்.
ஸோ மாவு வந்து நல்லா நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட வந்து நம்ம நல்லா கலந்துக்கலாம். அந்த மாதிரி நல்லா கலந்துக்கிறப்ப வந்து உங்களுக்கு சப்போஸ் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கால் கப்லேருந்து அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த மாவுக்கு வந்து ஒரு கால் கப் அந்த அளவுக்கு வந்து தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. இப்போ நம்மளோட கேக் செய்கிறதுக்கு பேட்டர் அந்த மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு 8 இன்ச் பேன் எடுத்துகிட்டு அதில் ஆல்ரெடி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து பாதி அளவு மாவு சேர்த்துட்டு அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பேன்லேயும் வந்து கிளாஸ் பேன்லேயும் வந்து நான் வந்து இந்த பேட்டர் ரெடி பண்ண மாவை வந்து 2 கேக்காக பண்ண போகிறேன். அடுத்து பேனில் வந்து இந்த மாதிரி மாவு செய்ததுக்கப்புறம் இதை வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி தட்டிட்டிங்கன்னா எந்த லம்ஸும் எந்த கட்டியும் இல்லாமல் இருக்கும். அடுத்து வந்து இதை 375 ஃபாரன்ஹீட்லேயும் 175 செல்சியஸில் வந்து இதை வந்து 25 லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட கேக் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா வந்து வெந்துருச்சு. பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிவிட்டு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இதை வந்து ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம க்ரீம் போட்டு கேக்கை வந்து டிசைன் பண்ணலாம். இது நல்லா நான் கூல் பண்ணிட்டேன். இதோட சைடும் அப்புறம் மேலே இருந்த அந்த ட்ரை ஃபேஸையும் கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து வேலண்டைன்ஸ் டேன்றதுனால நான் வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக ஷேப் வரணுன்றதுனால மேலே வந்து லைட்டாக நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணேன். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும்னா நீங்கள் அப்படியே கட் பண்ணிடலாம். இப்போ கரெக்டாக வந்து ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு கேக் கட் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு கேக்கையும் அதே ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து க்ரீம் பீட் பண்ணிக்கலாம். குட்டி கேக் பண்ணேன் எங்கள் வீட்டில் இருக்கிற 2 குட்டீஸ்க்காகவும் 2 குட்டி ஹார்ட்டின், அது ரெண்டும் நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அந்த மாதிரி மீன் பண்ணி வந்து இதை டிசைன் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்து 1 கப் அளவுக்கு வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். விப்பிங் க்ரீம் எடுத்து நம்ம பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பவுலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக வரும். இதை ஒரு நிமிஷம் அளவுக்கு லைட்டாக பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 1 கப் விப்பிங் க்ரீமுக்கு வந்து நான் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு பீட் பண்ணுங்கள். ஒரு 5-6 நிமிஷம் போல் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு பீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு ஸ்லோ பண்ணிவிட்டு பீட் பண்ணுங்கள். அப்போ க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்து நம்ம பவுல் அப்படி சாய்ச்சோன்னா வந்து க்ரீம் கீழே கொட்டாத அளவுக்கு ஸ்டிஃபாக பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பீட் பண்ண க்ரீமை வந்து ஒரு கோன் பேக்கில் போட்டுட்டு அதை வந்து கேக்கை வந்து நம்ம இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். நான் வந்து உள்ளே போடுற க்ரீமுக்கு வந்து எந்த கலரும் ஆட் பண்ணல, மேலே டிசைனிங்க்கு மட்டும் தான் கலர் ஆட் பண்ணிக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கேக் பிளேட்டில் பாட்டமில் கொஞ்சமாக க்ரீம் வச்சுட்டு அப்புறம் ஒரு லேயராக வச்சு க்ரீம் அப்ளை பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ கேக் மேலே வந்து க்ரீம் போடுறதுக்கு முன்னாடி சுகர் சிரப் போட்டிங்கன்னா நல்லா வந்து க்ரீம் ஈஸியாக ஒட்டும். ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுட்டு அது லைட்டாக கொதிச்சா போதும். நல்லெல்லாம் பதம்லாம் எதுவும் தேவையில்ல, லைட்டாக கொதிக்க விட்டு அதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. சுகர் கரைஞ்சோன்னா அதை ஆற வச்சுட்டு நல்லா கூலிங்கில் போட்டால் தான், இல்லைனா க்ரீம் வந்து மெல்ட் ஆகிடும். டிசைனிங் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக பண்ணிடுவேன். ஆனால் வந்து டிசைனிங் வந்து நான் இது வரைக்கும் நிறைய கேக்கில் வந்து ட்ரை பண்ணதில்லை. அப்பப்போ வந்து எப்போயாவது இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அக்கேஷனுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இந்த டைம் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாலாம் எனக்கு பண்ண தெரியாது. இப்போ வந்து இந்த ஹார்ட்டினில் வந்து கொஞ்சம் பண்ணலாம் ட்ரை பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபஸ்ட் லேயர் முடிச்சுட்டு இப்போ அடுத்த லேயரும் வந்து க்ரீம் வச்சுட்டு இப்போ சைடெல்லாம் வந்து க்ரீம் போட்டு மேலே வந்து குட்டியாக அந்த ஃப்ளவர் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாகவே வந்து ஒயிட் க்ரீமில் பண்ணிவிட்டு மேலே வந்து கொடுக்குற லேயர் வந்து லைட்டாக பிங்க் கலர் ஆட் பண்ணிட்டு பிங்க் கலர் கேக் தான் பண்ண போகிறேன். இப்போ வந்து ஒயிட் லேயர் முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து பிங்க் லேயருக்காக வந்து சின்ன சின்ன ரோஸ் மேலே மட்டும் போட்டுட்டு சைட்லலாம் அப்படியே வந்து க்ரீம் வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ இப்போ தான் வந்து மேலே வந்து பிங்க் ரோஸ் போட்டுட்ருக்கேன். நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து டிசைன் பண்ணி கேக் முடிச்சிட்டேன். இதுதான் வந்து கேக்கோட அவுட்புட்.
மேலே வந்து டாப்பில் வந்து அந்த ரெண்டு குட்டி ஹார்ட் வச்சுட்டேன். அதில் மேலே மட்டும் டிசைன் பண்ணியிருக்கேன், சைட்லலாம் வந்து க்ரீம் போடல. இப்போ நம்மளோட சூப்பரான வந்து ரெட் வெல்வெட் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளேயும் லேயர்ஸும் நல்லா வந்திருக்கு, கேக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் மறக்காமல் இந்த கேக் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே வியூவர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.